ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வீட்டில் இருக்கிற பஜ்ஜிஸ் பற்றி. இது வரைக்கும் லாங் வீடியோ பஜ்ஜிஸ் போட்டதில்லை, ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் சில சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாரத்தில் ஒரு தடவையோ இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் பஜ்ஜிஸ் பற்றி வீடியோஸ் ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ரெகுலராக பாருங்கள். அது போக நிறைய மாடி தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோஸும் போட்டிருக்கிறேன், என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். அடல்ட் பேர்டு வந்து பானைக்கு அப்புறம் முட்டையை தள்ளி விட்டு இந்த மாதிரி நிறைய சண்டை நடந்துகிட்டே இருந்தது, அதனால் வந்து அதை வந்து தனித்தனி கேஜில் போட்டிருக்கிறேன். சிக்கன்லாம் வந்து பறக்க விட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, எல்லாமே ஒரே ஓப்பன் கேஜில் தான் இருந்தது. இந்த குட்டி பறவையோடைய வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. எக்கு ஹேச்சிங்லேருந்து நெஸ்ட் அவுட் வரைக்கும் இதோட பேரண்ட் பேர்டு வேறு என்ன பேர்ட்ஸ் நான் வச்சுருக்கிறேங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ. வீடியோஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கேஜ் வந்து ரொம்ப ஹைட்டு, அதனால வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராக பேர்ட்ஸை வந்து ரொம்ப பக்கத்தில் என்னால் எடுக்க முடியல, ரொம்ப சாரி. இவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்து வச்சா தான் வந்து பேர்ட்ஸ் அந்த இடத்துல நிற்கிது, இல்லை இப்போ கொஞ்சம் பக்கத்தில் போனால் பறந்து போயிடுது. இப்போ தனி கேஜ்னால் நல்லா க்ளோஸ்அப்பாக எடுக்கலாம் இல்லையா, அது மாதிரி கவர் பண்ண முடியல. மூணு பேர் பஜ்ஜி இருந்துச்சு, மொத்தம் ஆறு பேர்டு. அதில் ரெண்டு பேர் வந்து முட்டை போட்டிருந்தது, ஒரு பேருடைய முட்டை தான் குஞ்சு பொறிச்சிருந்தது. ஃபீமேல் வந்து எல்லோ ஃபேஸ் கிரே சினமன் பஜ்ஜி, மேல் வந்து ஆப்லைன் ஒயில்டு க்ரீனு. இதுதான் ஃபீமேல் பேர்டு, கொஞ்சம் கலர் மாதிரி டல்லாக தான் இருக்கும். மேல் பேர்டு வந்து ஒயில்டு க்ரீன் ஆப்லைன், இதுதான் மெயில். மதர் பேர்டோட கலர் மாதிரி டல்லாக தான் இருக்கும், ஆனால் குட்டியெல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருந்தது. இந்த சாப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபீமேல் பேர்டு. மெயில் பேர்டு பக்கத்தில் இருக்குது. அடுத்த பேர் வந்து இந்த கார்னரில் இருக்குல்ல, அது வந்து மேலே இருக்கிறது மெயில், அது வந்து எல்லோ அண்ட் கிரே பைடு, டாமினன்ட் பைடு. கீழே இருக்கிறது வந்து அல்பினோ ஃபீமேலு, இதுவுமே முட்டை போட்டிருந்தது ஆனால் குஞ்சு பொறிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒயில்டு க்ரீன் தான், அது ஃபீமேல். மேலே இருக்கிறது வந்து இந்த ஆப்லைன் ஒயில்டு க்ரீனு. இந்த மெயில் வந்து இதோட பேர் வந்து அந்த சினமன் கிரேக்குரியது, அது ஏற்கனவே முட்டை போட்டிருக்கு. இந்த மெயில் வந்து இது கூடையும் பேராயிருந்தது, அது கூடையும் பேராயிருந்தது. இந்த ஒயில்டு க்ரீன் ஆப்லைன் மெயில் வந்து கேஜில் இதுதான் லீடர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து இதுதான் லீட் பண்ணும். இன்னொரு மெயில் ஆல்பினோ ஒன்று இருந்தது, அந்த இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேர்டு, ஆனால் அதுக்கு பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு மெயில் ரெண்டு ஃபீமேலில் இருந்தது இல்லை, அதனால் அதுக்கு பேர் இல்லாமல் போயிட்டு. இந்த பேர் ஒரு நாலு முட்டை போட்டிருந்தது. அப்புறம் அந்த ஆல்பினோ கடைசியில் ஒரு பானை இருக்குல்ல, அந்த அதுலேயும் வந்து ஒரு மூணு முட்டை இருந்துச்சு, ஆனால் இதுதான் வந்து குஞ்சு பொறிச்சுது, அது வந்து பொறிக்கலை. அப்புறம் ஒரு நாள் அந்த மெயிலும் அப்புறம் என் ஒயில்டு க்ரீன் ஃபீமேல், இன்னொரு ஃபீமேல் இருந்ததில் அதுவும் வந்து பறந்து போயிட்டு. இந்த மேலே வந்து இவ்வளோ ஓப்பன் இருந்தது, நாங்கள் சும்மா நெட்டு போட்டு செல்லட்டை போட்டு வச்சுருந்தோம், அந்த நெட்டு கீழே விழுந்ததுனால அது பறந்து போயிடுச்சு. கேஜ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதனால் அது வந்து விழுந்தது எனக்கு தெரியலை. அந்த ரெண்டு க்ரீனுமே வந்து பறந்து போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிட்டுன்னா, அந்த எக்கு போட்டிருக்கிற ஃபீமேலுக்கு வந்து மேல் பேர்டு இல்லை, எல்லாம் வச்சுக்கும் ஹேச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அது தனியாக தான் இருந்தது, ஃபீட் பண்ணுறது எல்லாமே தனியாகவே தான் பார்த்துச்சு. நாலு சிக்குமே வந்து தனியாகவே ஃபீட் பண்ணி நெஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்துச்சு, நல்லாவே ஃபீட் பண்ணி நாலுமே நல்லா ஹெல்த்தியாக வந்து நெஸ்ட் அவுட் ஆச்சு. இனி வரை வீடியோ வந்து எக்கு ஹேச் ஆகி அது 30 டேஸ் நெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் உள்ள க்ரோத், சிக்கோட க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இவங்க நாலு பேர் தான் இப்போ இருக்காங்க, அந்த ரெண்டும் பறந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு சிக்குக்கும் நெக்ஸ்ட்டு சிக்குக்கும் நாலு நாள் டிஃப்ரென்ஸு, அதனால் ஃபஸ்ட்டு சிக் ரொம்ப பெருசாக இருந்தது, மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. அந்த ஃபோர்த் சிக் ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்க்குற வீடியோ பாருங்கள், அது இப்போ தான் அந்த எக்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கு, ஹேச் ஆகிட்டு இருந்தது, கிளியராக தெரியுதான்னு தெரியலை. ஒரு நாள் மதர் பேர்டு வந்து உள்ளே உள்ள சிக்கோட காலை பிடிச்சி அப்படி இழு இழு நிழுத்துட்டு இருந்ததை பார்த்தேன். இது வரைக்கும் முன்னாடி சிக்கு பொறிச்சி அது பார்த்ததே கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பொறிக்குது. அதனால் என்ன பண்ணுது மதர் பேர்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. எடுத்து கீழே தள்ளி போட போதும் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்து அதுக்கு ஏன்னா ரொம்ப உயரமாக இருக்குது, கீழே வந்தால் கண்டிப்பாக இறந்து போயிடும். நான் எடுத்துட்டால் திரும்ப அது வந்து மதர் பேர்டு திரும்ப சேர்த்துக்குமா சேர்த்துக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில், சரி வேறு வேறு வழி இல்லை, ஹேண்ட் ஃபீடாவது பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன்.
எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது காலை உள்ள அந்த வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அவ்வளோ அவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்துட்டு இருந்ததுன்னு. ஏன்னா மற்ற பேர்டெல்லாம் நான் வந்து ரெகுலராக பார்க்குறது உண்டு, மற்ற பேர்டுக்குள்ள நோஸ்லலாம் இருந்துச்சு, அதெல்லாம் அன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தது. இந்த பேர்டோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தது. அப்புறம் சரின்ட்டு ஆமாம் வெளியே எடுத்ததுனால நானே க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு போய் விட்டுட்டேன். பேர்டோட சிக்ஸை வந்து இது வரைக்கும் எந்த பேர்டோட குட்டியுமே வந்து டேரெக்டாக ஃபோனில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம், ஆனால் டேரெக்டாக பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து அதை வந்து ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் தூக்குனேன். பானிக்குள்ளே தான் வச்சுருப்பேன், அப்போ எட்டி தான் பார்ப்பேன், தவிர்த்து தொடமாட்டேன். ஏன்னா வந்து மதர் வந்து அது நம்ம தொட்டு எடுத்துட்டோம்னா திரும்ப அதை சேர்த்துக்காம தள்ளி விட்டுருவோம், அந்த மாதிரிலாம் நடந்துருமோன்ட்டு தொடவே இல்லை. இப்போ காலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னு தெரியுதா பாருங்க. அப்புறம் கொண்டு போய் கேஜில் விட்டுட்டேன், பானையில் விட்டுட்டேன். நான் பானையில் விட்டுட்டு வெளியே வந்தவொடனே மதர்பேர்டு உடனே உள்ளே போய் அப்புறம் ஃபீடு எடுத்து கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம தொட்டும் எடுத்துமே அது வந்து மதர்பேர்டு ஒன்றுமே பண்ணலை, ஃபீமேல் குட்டியை வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்னோடனே. அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நானே எல்லா போர்டும் எடுத்து காலெல்லாம் க்ளீன் பண்ணி பானையெல்லாம் வந்து நல்லா தொடச்சி திரும்பி கொண்டு போய் வெளில விட்டுருவேன். அடுத்து என்ன கலர் வரும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பஜ்ஜீஸ் வந்து ஏகப்பட்ட கலர், ரொம்ப பிரைட் கலர்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப டல் கலராக தான் இருந்தது. இது எப்படி வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு என்ன கலர் வரும்னு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு சிக் வந்து கிரே ஆஃப்லைன், ஃபேஸ் வந்து எல்லோ கலர், மற்றபடி பாடி ஃபுல்லாக கிரே அண்ட் ஆஃப்லைன். மேலே வந்து தலையிலேருந்து நெக் வரைக்கும் அந்த கோடு இல்லாமல் அப்படி இருந்துச்சு. நான் கிரே கலரில் போர்ட் பார்த்ததே இல்லை, யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், ஆனால் வந்து டேரெக்டாக கடையிலலாம் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் கிரே பார்க்கும்போதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது. செகண்ட் சிக்கோட கலர் தெரிஞ்சு பாருங்க, இது வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அது வந்து வைல்டு க்ரீன் ஆஃப்லைன் அதே மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சிக் வந்து பானிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது, மேலே இருக்கிறது வந்து மதர் பேர்டு. தேர்டு சிக்குமே வந்து க்ரீன் தான், ஆனால் ஆலிவ் க்ரீனு. இது வந்து ஃபோர்த்து சிக்கு, இதுவுமே வந்து கிரே கலர், ஆனால் வந்து ஆஃப்லைன் கிடையாது, கோடு ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, தலையிலேருந்து நெக் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து எல்லோ கலர்லேயும் பாடி வந்து கிரே கலர்லேயும் இருந்தது. இல்லை கால் உள்ள வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து கையில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிக் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, அதை பிடிக்க முடியல, அது நல்லா ஃப்ரீ ஃப்ளையிங்கில் இருக்குது, அதனால் அதை பிடிக்க முடியல. மற்ற மூணும் இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிற வீடியோ. இனி ஃப்ரைடே பேர்த் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது டூ டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ, எல்லாம் தூங்கிட்டுருக்குறாங்க, ரெண்டு க்ரீனு ரெண்டு க்ரே. தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.